ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இலவச 4G இணையதள சேவை மற்றும் அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ்ல ஜியோ தொலைத்தொடர்பு துறையில பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. இதனால மற்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் பெரிய சிக்கலை சந்திச்சாங்க. கடந்த ஒரு ஆண்டு காலமாகவே இந்தியாவில் இருக்கிற அனைத்து தொலைத்தொடர்பு நிறுவனங்களும் ஜியோவோட போட்டி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா ஏர்டெல் ஜியோவுக்கு போட்டியா பல அதிரடி சலுகைகளை வழங்கிட்டு வர்றாங்க. அந்த வகையில தற்போது ஜியோ அறிமுகப்படுத்திய தினமும் 1 GB டேட்டா அப்படிங்கிற முறையை உடைச்சி ஒரு நாள் 1.5 GB டேட்டா வழங்க முடிவு பண்ணிருக்காங்களாமா ஏர்டெல். ₹349 ரீசார்ஜ் பண்ணா அன்லிமிட்டெட் ஃப்ரீ கால்ஸ் மற்றும் தினமும் 1 GB டேட்டா 28 நாட்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. தற்போது இந்த ₹349 அப்படிங்கிற கட்டண சேவையில நாள் 1.5 GB டேட்டா வழங்கப்படும் அப்படின்னு ஏர்டெல் அறிவிச்சிருக்காங்க. வாடிக்கையாளர்கள் இந்த சேவையை பெறணும் அப்படின்னா மை ஏர்டெல் இணையதள பக்கம், இல்ல அப்படின்னா மை ஏர்டெல் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். அதுவும் இல்ல அப்படின்னா ஏர்டெல் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கணும். நாம ஒன்ன மட்டும் மறந்துடவே கூடாது. ஒரு கட்டத்துல இதே ஏர்டெல் 1 GB டேட்டாவை ₹250 வரைக்கும் விற்று கொள்ளை லாபம் பார்த்த காலமும் இருக்கு. ஜியோ பத்தியோ அதனுடைய சேவைகள் பற்றியோ பலவித மாற்று கருத்துகள் நம்ம கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு நாம டேட்டாவை பத்தி எல்லாம் கவலையே படாம இன்டர்நெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா அது ஜியோவால மட்டுமே வந்த மாற்றம் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது. மேலும் கூடிய விரைவில் வரப்போற 5G சேவைகளுக்காகத்தான் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இப்போ இருந்தே வாடிக்கையாளர்களை கவரும் விதமா பல சலுகைகளை அறிவிச்சிட்டு இருக்காங்க. தொலைத்தொடர்பு துறைகளுடைய பல சலுகைகள் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.